இந்திய கடலோர காவல்படையின் 47வது எழுச்சி தினத்தை ஒட்டி சென்னை மெரினா மற்றும் வெளியாஸ் கடற்கரை பகுதிகளில் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமஸ் வழங்க கேட்கலாம். தாமஸ் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அரசி. இந்திய கடலோர காவல்படையின் 47வது ஆண்டு எழுச்சி தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் விதமாக சாகச நிகழ்ச்சி மற்றும் கடலில் விழுந்தவர்களை காப்பாற்றுதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகின்றது. ஆண்டுதோறுமே பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படையின் எழுச்சி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 1977ஆம் ஆண்டு இந்திய கடலோர காவல்படையானது நிறுவப்பட்டு இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றி தற்பொழுது உலகில் 4வது மிகப்பெரிய காவல்படையாக விளங்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அறிக்கையின்படி தற்பொழுது வரை இந்திய காவல் படையில் 158 கப்பல்களும் அதே போன்று 70 விமானங்களும் கொண்ட ஒரு வலிமை மிக்க கடலோர காவல் படையாக இந்திய கடலோர காவல் படை விளங்கி வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு இந்திய கடலோர காவல் படையின் எழுச்சி தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள 2 மிகப்பெரிய முக்கிய கடற்கரைகளாக பார்க்கக்கூடிய பெஸ்நகர் மற்றும் அதே போன்று சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒத்திகை தரப்பு நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக கடலோர காவல்படையின் சார்பில் 5 கப்பல்கள் மற்றும் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் சாகச ஒத்திசைவு நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. முதல் கட்டமாக ஹெலிகாப்டரின் மூலம் கடலில் விழுந்து தத்தளிப்பவர்களை காப்பாற்றுவதற்கான அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தரப்பு நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு தாமஸ் விவரங்களுக்கு நன்றி.